ஹலோ வீவர்ஸ், 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி தமிழ் வருட புத்தாண்டானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளை அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் வருடமானது பிறக்கும் போது பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான விஷயங்களானது நடக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமைய போகுது, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, குடும்பத்தில் நிலைமையானது எப்படி இருக்க போகிறது, நிதி ரீதியாக நமக்கு முன்னேற்றமானது கிடைக்குமா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா, இல்லையென்றால் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நம்ம இனி சந்திக்க போறோமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடமும் இதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை நாம தவிர்த்து கொள்ளலாங்க. அதே போல அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் நாம அதிகமாக நம்முடைய உழைப்பை போடும்போது இரட்டிப்பு லாபத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. அந்த வகையில் மேசராசி நேயர்களுக்கு 60 வருடத்தில் பிறகு இந்த ஒரு குரோதி வருடமானது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய போகுது. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும், ஒவ்வொரு வருடமும் தானே தமிழ் புத்தாண்டு வருது, அதுல இந்த வருடம் மட்டும் ஏன் 60 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்றீங்க என்பது போன்ற ஒரு சில சந்தேகங்களானது இருக்கலாங்க. அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 இருக்குங்க, அதில் ஒன்று தான் இந்த ஒரு குரோதி வருடங்க. மீண்டும் இது போன்ற ஒரு வருடம் வரணும்னா இன்னும் நம்ம 60 வருடங்கள் காத்திருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 60 வருடத்திற்கு பிறகு மேசராசி நேயர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது எந்தெந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2024 தமிழ் புத்தாண்டுல கிரகங்களுடைய மாறக்கூடிய நிலைகளானது பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை சில இடங்கள்ல பாதிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு தமிழ் புத்தாண்டுல புதன், சுக்கிரன் மற்றும் கேது என பல ராசிகள்ல சஞ்சாரம் செய்வார்கள். தமிழ் வருடங்கள் 60 38 வருடமான குரோதி வருடமானது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிறக்க போகுதுங்க. அதாவது சரியாக சொல்லணும்னா ஏப்ரல் 14 தேதி பாத்தீங்கன்னா முடிஞ்சு ஏப்ரல் 15 தேதி இந்த ஒரு அருமையான வருடமானது பிறக்க போகுதுங்க. இந்த வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் உள்ள கிரக நிலையுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் போது மேசத்துல சூரியன் மற்றும் குரு என இரண்டு கிரகங்களும், கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய் மற்றும் சனி என இரண்டு கிரகங்களும், மீனத்துல புதன், சுக்கிரன், ராகு என இந்த மூன்று கிரகங்களும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்து பார்க்கும் போது மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை உயர்வுகள் தரக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக அமைய போகுதுங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பணியிடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைகூடி வரக்கூடும். கடந்த ஒரு வருட காலமாகவே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்போது தாண்டா முன்னேற்றமானது இருக்கும், தொழிலில் நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல நிதி ரீதியான சம்பள உயர்வானது எப்போது கிடைக்கும், ப்ரமோஷன் எப்போது கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசனை செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா சாதகமான காலமானது வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாங்க. மேசராசி நேயர்களுக்கு கடந்த வருடத்தை வைத்து பார்க்கும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருந்தது, சந்தோஷமும் இருந்தது, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபமான சில சுப நிகழ்ச்சிகளையும் செஞ்சுருந்தீங்க. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பார்த்தீங்கன்னா முடக்க நிலையானது ஏற்பட்டு இருந்தது. ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் அனுபவிச்சு இருந்தாங்க. இந்த ஒரு நிலை தான் இனி மாறப்போகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலிடத்தில் உங்களுடைய திறமையானது உணரப்பட்டு தகுந்த பெருமைகளானது தரப்படுகின்ற ஒரு நேரக்காலமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே தொழிலில் நான் உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா அதற்கு
பார்க்கறதுக்கான நேரமானது தற்போது சாதகமாக இருக்குங்க. திடீரென்று பொறுப்புகளும் புகழும் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அனுசரித்து கொஞ்சம் நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டா இன்னுமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. குழப்பமும் கூச்சலுமாக இருந்த குடும்ப சூழலானது இனி அமைதியும் ஆனந்தமுமாக மாற தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அவ்வப்போது சில நல்ல சந்தோஷமான விஷயங்கள் கடந்த வருடத்தில் நடந்திருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டுதாங்க இருந்தது. இந்த ஒரு நிலை தான் இனி மாறப்போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தம்பதியருக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க சந்தர்ப்பமானது உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏதாவது ஒரு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா, அது எல்லாமே மாறப்போகிறது. சுப காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகிறது. உங்களுடைய வீடுகளில் மகனுக்கோ இல்லைன்னா மகளுக்கோ பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து வைக்கலாங்க. திருமணம் நடத்தி முடித்து இருப்பவர்களுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அது தொடர்பான சில சுப காரியங்கள் வீட்டில் நடக்க கொடுங்க. பண வரவானது அதிகரிக்குங்க. ஏன்னா தொழில் சிறப்பாக இருக்கு, ஸோ அதனால பண வரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. வீடு வாகனம் மனை சொத்து வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. செய்கின்ற தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியானது இருக்க கொடுங்க. அயல் நாட்டு வர்த்தகங்கள் கைகூடி வரக்கொடுங்க. புதிய முதலீடுகளை முறையாக யோசித்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணிசமான லாபமானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்போகுதுங்க. மேலும் மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உருவாகக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது. மேலிடத்துடைய வார்த்தைகளை கனவிலும் மீற வேண்டாங்க. ஜாமீன் தரும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டுங்க. யாருக்கு எந்த வித வகையில் ஜாமீன் கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொஞ்சம் நிதானமாக செய்துட்டு வருவதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் படிக்கக்கூடிய மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மகத்தான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. பெற்றோர் மற்றும் பெரியோர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடந்து கொண்டால் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை வழி நடத்திட்டு போகலாங்க. கலை மற்றும் படைப்பு துறையினர் திறமைகளை பழிச்சிடக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இத்தனை நாட்களாக வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னு தவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களை நீங்கள் யாரு அப்படின்னு இந்த உலகத்திற்கு பார்த்தீங்கன்னா காட்டலாங்க. புதிய எண்ணங்கள் தோன்றி வாழ்க்கையானது புது வண்ணம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சரிங்க, ஆரோக்கிய ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிடைக்கும், கடந்த மாதத்தில் அதாவது கடந்த வருடத்தில் இருந்தது போல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிவயிறு, அதே போல் கழிவு உறுப்பு, முதுகு, அஜீரணம், உபாதைகள் வரலாம் என்பதால் இது தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. இது தொடர்பான பிரச்சனைகளானது வரும்போது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய மருத்துவரை நீங்கள் அணுகுவதன் மூலமாக அந்த பிரச்சனையை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதாவது பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு முடிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரோதி தமிழ் வருட புத்தாண்டானது சிறப்பான ஒரு வருடமாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடந்த வருடத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையப்போகிறது. மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் முருகபெருமான வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு அதீதமான பலனானது கிடைக்க கொடுங்க. மேசராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்கள். வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். எத்தனை மேசராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வருடமானது வைத்து பார்க்கும்போது உலக அளவில் இயற்கை சீற்றமும் எதிரிகளால் பயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் இதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். உலகம் முழுக உள்ள பிரபலங்கள் உடல் நலன்களையும் பாதுகாப்பிலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல தாங்க எரிமலை சீற்றம், கடல் கொந்தளிப்பு,
மலைப்பிரதேசங்களில் சரிவு, நெருப்பினால விபத்து, ரசாயன கழிவுகள் விபத்துக்கள் என பல வகையிலையும் பார்த்திங்கன்னா பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக உலக அளவிலான கணிப்புகளில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் மேசராசி நேயர்களுக்கு சிறப்பான வருடமாகவும் அமையப்போகுது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.